கம் பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். தங்க ஊருக்கா போட்டுடலாமா? தங்க நெல்லிக்காய், நெல்லிக்காய் ஒரு ஒன் கூஸ்பெரி இஸ் ஈக்குவல் டு ஒன் பால் ஆஃப் கோல்டுன் வாங்க. ஸோ நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து கொஞ்சம் ஃப்ரீசர்லேயே இருந்துருச்சு, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் வாங்கினதா திருப்பி வந்து ஆர்டர் பண்ணாரான்னு தெரியல. ஸோ இதை வேக வச்சாச்சு, மஞ்சப்பொடி உப்பு போட்டு இது வந்து உங்களுக்கு கொட்டை எடுத்துகிட்டு சீடை வந்து டீசீட் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அன்சீடா டிசீடான்னு எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கற்றுக்க வேண்டியது தான். ஸோ இதை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நல்லெண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயத்தோட மஞ்சப்பொடி போட்டு இதை நெல்லிக்காய் போட்டு நல்லா உப்பு போட்டு மத்தாலை நல்லா மசிச்சுட்டு இது கொஞ்சம் லைட்டாக செட் ஆன உடனே வரமிளகா பொடி, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி வெந்தய பொடியும் ஒரு கொஞ்சம் வெல்லமும் போட்டு இறக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து பண்ணுற அதே ஊறுகாய் தான். டீட்டெயில்டான இதுவரையிலையும் போட்ட எல்லா நெல்லிக்காய் ஊறுகாய்க்கான ஒரு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இதுவரையிலையும் பிஎம்ஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அபுதாபி வாழ் மக்கள் அனைவருக்கும் அந்த தமிழ் லேடி சர்க்கிள்லேருந்து வர சோலோ சிங்கிங் காம்படிஷன் ஃபார் மென் அண்ட் விமன், 16 வயசு வந்து மினிமம் ஏஜு, அதில் கலந்துக்கோங்க. இந்த ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு சும்மா ஒரு ஷார்ட் தான், ஏன்னா ஏற்கனவே நிறைய போட்டிருக்கிறேன் இந்த ஊறுகாய், அப்புறம் பார்க்கலாம். இது ஃப்ளோர் மில்ஸ்லேருந்து எனக்கு நல்லெண்ணெய் வெயிட்டிங், அது வந்த உடனே நம்ம ஊறுகாய் ஃபினிஷ் பண்ணிடலாம். நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்குறேன், நிலா நெல்லிக்காய் தொக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள். இப்போ இந்த நெல்லிக்காயை நல்லா நசுக்கியாச்சுங்க, வெந்ததை நல்லெண்ணெய் ஊற்றி பெருங்காயம் கடுகு போட்டு கடுகு வெடிச்சிட்ருக்கு. வெடித்த உடனே இந்த நெல்லிக்காயை போட்டு வரமிளகா அப்படி தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து கொத கொத கொதன்னு நல்லா வந்து வதங்கி கொதிக்கணும். கொதித்த உடனே இறக்கிறதுக்கு முன்னாடி வெந்தயம் பொடி பண்ணதை போட்டு, அப்புறம் ஒரு நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் வெள்ளைப்பாக்கு காய்ச்சி ஊற்றிட்டிங்கன்னா ரெடி, நான் இன்றைக்கி நைட்டே ஊற்றிடுவேன். இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து அப்படியே கரண்டியாலி நசுக்க வேண்டியதாங்க. வெந்த போது உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் நிதானமாக போட்டுக்கோங்க. ஜாஸ்தியாக போனால் ஒன்றும் பண்ண முடியாது, கம்மியாக போனால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கணும், நல்லா வேகணும். இப்போ இந்த குக்கரில் வேக விடல, சும்மா பாத்திரத்தில் தான் வேக விட்டிங்கன்னா மற்ற யூஸ் பண்ணலாம். நான் குக்கரில் வேக வச்சு சீடை கொட்டை எடுத்துகிட்டு நல்லா மசிச்சிருக்கிறேன். ஸோ இந்த கரண்டியால் நான் இப்போ மசிச்சிட்டேன். இப்போ வந்து வரமிளகா பொடி ஆர் ரெட் சில்லி பவுடர் போட்டுடலாம். எப்போவுமே நான் சொல்கிறது ஒரே ரூல் தான், எந்த மசாலா பொடி போட்டாலும் ப்ளீஸ் ப்யூர் நல்லெண்ணெய். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊறுகாய் போடுறீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணால் அப்புறம் டேஸ்ட்டுக்கும் குவாலிட்டிக்கும் நான் கேரண்டி இல்லைங்க. நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா கெட்டு போகாமல் வாசனையோடு அப்படியே இருக்கும். இது நல்லா கலந்துட்டு மூடி வச்சு வெந்த அப்புறமா நம்ம வெந்தய பொடி போட்டு வெள்ளைப்பாகு போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஆறின பிறகு வெள்ளைப்பாகு ஊற்றி கலந்து வச்சிட்டிங்கன்னா 2-3 டேஸ் நல்லா அதை வந்து ஊறின பிறகு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டுடலாங்க, நல்லா வேகட்டும். வெந்த பிறகு வெந்தய பொடி போட்டுட்டு நம்ம சுருளை வந்த உடனே லைட்டாக துளி நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம வெள்ளைப்பாக்கு அப்பவும் ஊற்றலாம், அப்புறம் ஆறுனப்புறம் ஊற்றலாம், உங்கள் சாய்ஸ். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு இந்த நெல்லிக்காய். இப்போ வந்து நம்ம வெந்தய பொடி போட்டு ஒரு கலக்கு கலக்கிடலாம். ஆஸ் ஆல்வேஸ் வெந்தய பொடி போட்டு கலக்கி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நல்ல நல்லெண்ணெய். இது நான் வந்து மீந்த நெல்லிக்காயில் போடுறேங்க, ஃபுல் சீசன் அப்புறம் போடுவேன்னா. ஸோ இது ஒரு 15-20 நாளில் எங்கள் வீட்டில் தீந்துடும், அதனால் நான் பாகு இல்லாமல் வெள்ளத்தை அப்படியே பொடிச்சு ஒரு சின்ன அச்சு வெள்ளை மறந்தால் ஒரு குட்டி அச்சு, நீங்கள் ஸ்பூன் கணக்கில் போட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வெள்ளத்தை சிவி போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. ஆறின பிறகு பாட்டில் பண்ணிங்கன்னா அருமையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. வெள்ளம் வந்து நம்ம பாகா விடாமல் சிவி போட்டிருக்கிறதுனால மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சீமில் கொதிக்கிட்டோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அணைச்சிட்டு தள்ளி வச்சுடுங்க, ஆறின அப்புறம் பாட்டில் பண்ணுங்கள். நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு கலக்கு கலக்கி ஆற விட்டு அப்புறம் பாட்டில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. ஆறுன அப்புறம் பாட்டில் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுவரையிலையும் பண்ண எல்லா நெல்லிக்காய் ஊறுகாவோட லிங்க்கும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.